வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு இல்லம் நாவல். வாடை காற்று சில்லென்று முகத்தில் அறைந்து உடலை சிலிர்க்கச் செய்யும் பின்மாலை பொழுதில் அந்த கார் திருவிடை மருதூரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது. வசுமதியின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் குழந்தை தியாஸ்ரீ. பாருங்க மாமா, வண்டியில் ஏறின உடனேயே இவளுக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு என்று மாமனாரிடம் சொல்லிக்கொண்டே குழந்தையின் தலையை வருடிவிட்டு அதன் நெற்றியில் முத்தம் பதித்தாள் வசுமதி. அதை பார்த்து அவளின் மாமனார் பாலையா அவளை கடிந்து கொண்டார். என்னம்மா இது, தூங்குகின்ற குழந்தையே கொஞ்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, உனக்கு தெரியாதா? அமைதியாக அவளை தூங்க விடு, அப்போத்தான் நாளைக்கு கோவிலில் சாமி கும்பிடும்போது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பா. தூக்கம் கேட்டால் சிரமம்தான். சரி மாமா, நீங்களும் அப்படியே கொஞ்சம் கண் அயருங்க, கும்பகோணம் போனதும் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுக்கலாம் என்று சொன்னால் வசு. சரிம்மா என்று சொல்லிக்கொண்டே சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார் பாலையா. டிரைவர் முத்துப்பாண்டி காரை ஓட்ட கார் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. வீரபாண்டியிலிருந்து இரவு 8 மணிக்கு இரவு உணவை முடித்துவிட்டு கிளம்பியது கார். பைபாஸில் சீராக விரைந்து கொண்டிருந்தது. டிரைவருக்கு அருகே இருந்த இருக்கையில் பாலையா அமர்ந்து கொள்ள பின் சீட்டில் கணவன் செழியனுடன் வசுமதி குழந்தை தியாவை மடியில் வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டாள். கணவன் செழியன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க கண்டவளின் புருவம் முடிச்சிட்டது. என்னங்க, எந்த கோட்டையை பிடிக்க வேண்டும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன என்ன கேட்ட நீ என்று கனவு உலகத்திலிருந்து மீண்டவன் போல செழியன் விழித்து கொண்டு அவள் பேசிய பாசை புரியாத பார்வை ஒன்றை வீசினான். இல்லை, நீங்கள் என்னவோ தீவிரமாக யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, அதனால தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் என்று புன்னகையை மென்றபடியே பதில் கூறினாள் வசு. நானே இன்றைக்கும் நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஆர்டர்கள் எல்லாமே நிறைய இருந்தது, அதையெல்லாம் ஒழுங்காக டெலிவரி பண்ணுவாங்களா இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன செய்கிறது என்று நானே டென்ஷனில் இருக்கிறேன், என்னை நீ கிண்டல் பண்ணுறியா? உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? சொன்ன கணவனை பார்த்து கண்களை சிமிட்டினாள் பசு. ஏன்பா செளியா, எப்போ பாரு உனக்கு பிஸ்னஸ் டென்ஷன் தானா? நாம் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம்பா, எந்த டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக கடவுளை கும்பிட்டுட்டு வரணும். இப்போ உன் நினைவில் நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், பிஸ்னஸ் கிடையாது, புரிஞ்சுதா என்று கண்டித்த தகப்பனிடம் எதுவும் மறுத்து பேச முடியாமல் சரி என்று தலையாட்டினான் செழியன். அவனின் அடக்க ஒடுக்கத்தை பார்த்து வாயை பொத்தி கொண்டு கண்களால் மட்டும் சிரித்தாள் வசுமதி. அவளின் சிரிப்பை கண்டவனின் கண்களும் முதடுகளும் சிரிப்பை சுமந்தன. இருட்டில் குழந்தை தியாவின் உடலை அணைத்தபடி கிடந்த அவள் கைகளை தேடி தன் கையோடு கோர்த்து கொண்டான் செழியன். இப்போது வசுமதியின் முகத்தில் குறும்போடு வெட்கமும் கலந்து கொண்டது. இரவு 11:30 நெருங்கும்போது அவர்களின் கார் கும்பகோணத்தை அடைந்துவிட்டது. ஒரு நல்ல ஹோட்டலின் முன்பு கார் நிற்க இறங்கிய செழியன் போய் முதலில் ரூம் இருக்கா என்று செக் பண்ணி கொண்டு வந்தான். கையோடு 3 அறைகளையும் புக் பண்ணி கொண்டு வந்தான். வசுமதியின் மடியில் இருந்த தியாவை தூக்கி கொண்டான். அதற்குள் காரை விட்டு இறங்கி பாலையா வெளியே நின்றிருந்தார். அப்பாவையும் வசுமதியையும் அழைத்து கொண்டு ஒரு சிங்கிள் ரூம் சாவியை டிரைவரின் கையில் கொடுத்துவிட்டு ஹோட்டல் அறைக்கு சென்றான். பாலையாவுக்கு தன் பக்கத்து அறையை புக் பண்ணியிருந்தான். அவரை அந்த அறைக்குள் விட்டுவிட்டு ரெஸ்ட் எடுக்குமாறு சொல்லிவிட்டு தங்களுக்கு என்று எடுத்திருந்த அறைக்குள் வசுமதியை அழைத்து கொண்டு போன செழியன் தியாவை உறக்கம் களையாமல் மெல்ல படுக்கையில் கிடத்தினான். பின்னர் பாத்ரூம் சென்றுவிட்டு வந்து அவளின் அருகில் ஒரு புறமாக படுத்து கொண்டான். வசுவும் உடை மாற்றிக்கொண்டு தியாவின் மறுபுறம் படுத்து கொண்டாள். படுத்தவுடன் அலுப்பில் 2 பேருமே உறங்கி போனார்கள். காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அனைவரும் முதல் வேளையாக திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார்கள். ஈஸ்வரனை தரிசித்துவிட்டு அவரை அடுத்து பக்கத்து ஊரிலேயே உள்ள குடும்ப சனீஸ்வரரையும் வேண்டிக் கொண்டு அறைக்கு திரும்பினார்கள். வேறு எங்கும் செல்லாமல் சிறிது நேரம் அறையில் தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு காலை உணவை முடித்துவிட்டு 10 மணி வாக்கில் எல்லாமே ஊரை பார்க்க கிளம்பிவிட்டார்கள். காலையிலிருந்து காலில் சக்கரம் கட்டாத குறையாக பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தாள் சந்தியா. காலை பலகாரம், மதியம் லஞ்ச் என்று அனைத்தும் செய்து முடித்துவிட்டு நிமிர்ந்தபோது 8:00 என்று பல்லை காட்டியது கடிகாரம்.
உறங்கிக் கொண்டிருந்த திலக்கை எழுப்பி பல் விளக்கி குளிக்க வைத்து டிஃபன் ஊட்டி 8:30 மணிக்குள் ஸ்கூல் வேன் வந்து நிற்க லஞ்ச் பேகை ரெடி பண்ணி கொண்டு அவனை தூக்கி கொண்டு வேனை நோக்கி ஓடினாள். அவனை வேனில் ஏற்றி டாட்டா காட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த சந்தியாவின் காதுகளில் கணவன் ஹரியின் குரல் விழ ஐயோ என்று தலையில் கை வைத்து கொண்டாள். ஒரு குழந்தையை அனுப்பியாச்சு, இப்போ இந்த வளர்ந்த குழந்தையை அனுப்பணுமே என்று சலித்தபடியே என்னங்க வேணும் உங்களுக்கு என்று கேட்டபடியே அவர்கள் அறைக்குள் நுழைந்தவளை கதவுக்கு பின்னால் இருந்து வந்த ஹரி அவளை பின்புறமாக கட்டி அணைத்து கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். அவன் அணைப்பில் குறுகுறுத்த உடலை அடக்கியபடியே இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா என்று திரும்பிய மனைவியை பேச விடாமல் அவள் வாயை அடைத்தான். தன் வாயால் ஹரி மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை அவனிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டே பையன் எல்கேஜி படிக்கிறான், இன்னும் உங்களுக்கு இந்த காலை வேலை கொஞ்சல் மட்டும் போகவே இல்லையா என்று சினிங்கினாள். ஏய், பையன் கல்யாணமே பண்ணி அவன் மனைவியை கொஞ்சினாலும் சரி, அப்போதுமே நான் உன்னை கொஞ்சு கொண்டே தாண்டி இருப்பேன். ஆமாம் ஆமாம், மானம் போயிடும், கிழவனுக்கு ஆசையை பாரு என்று காரி துப்புவாங்க எல்லாரும் என்று தலையில் அடித்து கொண்டாள் சந்தியா. என் சந்துக்குட்டியை பார்த்தா 50-இலும் ஆசை வரும் என்று பாட ஆரம்பித்தான் ஹரி. ஐயோ போதுமே உங்கள் ஊட்டி, போங்க போய் குளிச்சு ரெடியாகுங்க, அப்புறம் ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சின்னு அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஓடுவீங்க என்று சொல்லிக்கொண்டே அவனை பாத்ரூமிற்குள் தள்ளி கொண்டு போனாள். ஆமாம், உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா, கும்பகோணம் எப்போ போய் சேர்ந்தாங்களா, சாமி தரிசனம் எல்லாமா முடிஞ்சாச்சா? ம், பண்ணி கேட்டுட்டேன்ப்பா. 6 மணிக்கெல்லாம் எழுந்தது முதல் வேலை அன்னைக்கு ஃபோன் பண்ணினது தான். நைட்டு 12 மணிக்கு போய் சேர்ந்தாங்களாம் கோயிலுக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு அன்னி சொன்னாங்க என்று சொன்னாள் சந்தியா. பாலையா கஸ்தூரி தம்பதியருக்கு செழியன் சந்தியா என்று 2 பேர் மட்டும்தான் குழந்தைகள். ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்று என்று அளவான வாழ்க்கை அவரது. ஊரில் விவசாய நிலம் சின்னதாக ஒரு மாட்டுப்பண்ணை என்று வாழ்க்கையை தொடங்கியவர் தான் பாலையா. படிப்படியாக முன்னுக்கு வந்து பெரிய மாட்டுப்பண்ணை வைத்து அதிலிருந்து வரும் பாலை பதப்படுத்தி வெண்ணெய் எடுத்து தரமான நெய்யாக தயாரித்து தமிழ்நாடு எங்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. செலியன் தலையெடுத்து பிஸ்னஸை பார்த்து கொள்ளும்போது செலியன் எம்எஸ்சி அக்ரி முடித்துவிட்டு தன் அறிவால் தொழிலை திறம்பட நடத்தி வந்தான். சந்தியாவும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து முடித்திருந்தாள். அப்பொழுது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு 3 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த ஹரிபிரசாத் குடும்பம் சந்தியாவை பெண் கேட்டு வர பாலையா கஸ்தூரி தம்பதிகள் ஜாதக பொருத்தமும் சரியாக அமைந்துவிட ஹரிக்கும் சந்தியாவுக்கும் பரஸ்பரம் பிடித்து போய்விட உடனே கல்யாணத்தை முடித்து விட்டார்கள். மகளின் கல்யாணத்தை கண் குளிர பார்த்துவிட்ட திருப்தியிலேயோ என்னவோ கஸ்தூரி கண்களை மூடிவிட்டார். கஸ்தூரியின் கர்ப்பப்பையில் சத்தமே இல்லாமல் வளர்ந்த கேன்சர் கட்டி அவளின் உயிரை குடித்து விட்டது. அதை கண்டுபிடித்து டாக்டரிடம் காட்டி அகற்றும் முன்னரே நுரையீரல் முதுகு தண்டுவடம் என்று மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு பரவி உயிரையே குடித்துவிட மனைவியை இழந்த சோகத்தில் முற்றிலும் முடங்கி போனார் பாலையா. அவருக்கு எல்லாமாக ஆறுதலாக நின்று அரவணைத்து கொண்டான் செழியன். தன் தந்தையை தன் உயிருக்கு மேலாக பாவித்து பாதுகாத்து உற்ற தோழனாக துணை இருந்தான். மேலும் பால்ய காலம் தொட்டே பக்கத்து விவசாய நிலத்தில் வீடு கட்டி கொண்டு கூடியிருந்த பாலையாவுடன் ஒன்றாக பள்ளி பருவத்தை முடித்திருந்த நெருங்கிய நண்பரான ஆறுமுகம் அவருக்கு துணையாக இருந்து நண்பனின் துக்கத்தை ஆற்றினார். ஆறுமுகத்திற்கும் ஒரே ஒரு மகன்தான், பத்ரன் என்று பெயர். அவன் குழந்தையாக இருந்த பொழுதே அவரின் மனைவி லட்சுமி இறந்துவிட தாயுமானவனாக இருந்து மகனை மறுமணம் செய்து கொள்ளாமல் வளர்த்து ஆளாக்கினார். ஏழைப்பட்ட குடும்பம், விவசாயத்தில் சொற்ப வருமானம் வர அதில்தான் அரை வயிற்று கஞ்சை குடித்தாலுமே சரியே என்று மகன் பத்ரனை என்ஜினியரிங் படிக்க வைத்தார். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் முடித்து பத்ரனுக்கு சேலத்திலேயே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. இளமையிலேயே மனைவியை இழந்த ஆறுமுகத்திற்கு நண்பனின் இழப்பினாலும் அனுபவத்தால் புரிந்து போக உற்ற துணையாக இருந்து துக்கத்தில் உழன்று காணாமல் கரைந்து கொண்டு இருக்கும் பாலையாவை மீட்டெடுத்தார். தனக்கு பக்கபலமாக இருந்த நண்பனை நன்றியோடு அணைத்து கொண்டார் பாலையா. காலம் இறக்கை கட்டி கொண்டு பறக்க தன் மகன் செழியனுக்கு வசுமதியை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் பாலையா. அந்த வீட்டுக்கு வசுமதி மருமகளாக வரவில்லை, மகளாகவே வந்தாள். தன் தகப்பனை போலவே எண்ணி மாமனாரை பாசமாக பார்த்து கொண்டாள். அழகில் தேவதையைப் போல இருக்கும் மனைவி தனக்கு நல்ல துணையாக இருப்பாள், தன் இளமையை மீட்டும் வீணையாக இருப்பாள், அதில் தனக்கு ஒன்றும் ஐயமில்லை. ஆனால் மனைவியை இழந்து நிற்கும் தன் தகப்பனுக்கு ஒரு நல்ல மகளாக இருப்பாளா என்ற எண்ணம் வெகுநாள் வரை
பசுமரத்தாணி போல செளியனின் மனதில் பதிந்து போய் பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. அதனால் வந்த மன கிளேசத்தால் வெகுநாள் வரை அவளிடம் சற்று தள்ளியே இருந்தான் செளியன். செளியனின் மன பயத்தை புரிந்து கொண்டாள் வசுமதி. வந்த கொஞ்ச நாட்களிலேயே, பிறகு வந்த நாட்களில் தன் அன்பால் அந்த வீட்டையே கட்டி போட்டு விட்டாள். செளியனும் அவளின் அன்பான மென்மையான குணம் அறிந்து தன் மனபயம் நீங்கி அவளை மனதார விரும்ப ஆரம்பித்தான். அவர்கள் அன்பில் கலந்து உதித்த தியாவை பிறந்ததுமே தன் மனைவிதான் மீண்டும் வந்து பிறந்து விட்டாள் என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்து போனார் பாலையா. குழந்தை தியா பிறந்தவுடனே பழையபடி சந்தோஷமாக நடமாட ஆரம்பித்து விட்டார். குழந்தை தியா பால் குடிக்கும் தூங்கும் நேரங்கள் தவிர தாத்தாவின் மடியிலேயே தவம் கிடந்தாள். ஆறுமுகம் தனது மகன் பத்ரனுக்கு தேடி தேடி பார்த்து பார்த்து பக்கத்து ஊரிலேயே உள்ள மாணிக்கம் செல்வி தம்பதியனின் ஒரே செல்வ புதல்வியான கவிதாவை திருமணம் செய்து வைத்தார். கவிதா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் முக அழகைப் போல அக அழகும் இருக்கும் என்று நினைத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் ஆறுமுகம். தனக்கும் தன் நண்பனுக்கும் வாய்த்தது போல மிகவும் பாசமான மருமகள். இல்லை இல்லை, மகள் கிடைத்துவிட்டால் என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்து போனார். ஆனால் அவர் மகிழ்ச்சியின் ஆயுளுக்கு அற்ப காலம் போல. திருமணமான 10 நாட்களில் சாயம் வெளுத்து போனாள் கவிதா. இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். உங்களுடன் நினைத்த பொழுது நினைத்த மாதிரி என்னால் நடந்து கொள்ள முடியவில்லை. நாம் நம் வாழ்க்கையை இந்த வயதில் தானே சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும். உங்கள் அப்பா வாழ்ந்து முடித்தவர், அவருக்கு இங்கிதம் தெரிய வேண்டாமா? தெரிந்து கொண்டு ராமா கோவிந்தா என்று எங்கேயாவது காசி யாத்திரைக்கு போக வேண்டாமா? ஆனால் எங்க, அவருக்கு தான் அப்படி ஒரு இங்கிதமே இல்லாமல் இருக்கிறதே என்று கவிதா தன் அந்தரங்க நேரத்தில் அவனுடன் கொஞ்சலுடன் மொழிந்தாள். என்ன கவிதா சொல்ற? அப்பா வயசானவர், அவருக்கு நான் மட்டும்தான் மகன். நாம தானே அவரை பார்த்து கொள்ள வேண்டும். அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது என் கடமையும் கூட அல்லவா என்று கொஞ்சல் மொழி பேசிய கவிதாவிடம் கொஞ்சம் ஹார்ஸாகவே பேசினான் பத்ரன். என்ன நீங்கள், நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரிஞ்சிக்காம முழுசும் கேட்காம நீங்கள் பட்டுக்கு என் மேலே கோபப்பட்டு பேசுகிறீங்களே என்று சொல்லி கொண்டே மெதுவாக அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து அவன் தொடை மீது கையை வைத்து வருடினாள். அவளின் நுனி விரல்களின் வழியே மின்சாரம் பாய்ந்து அவன் தொடைகளில் ஊடுருவி அவன் புலன்களை விழிக்கச் செய்ய மனம் தடுமாறியது. அவள் மார்பில் முகம் புதைத்து கொண்டே மூணுகினான் பத்ரன். என்னடா செல்லம், உன் ஐடியா தான் என்ன என்று அவள் தந்த போதை மயக்கத்தில் குளறி குளறி கேட்டான். அப்படி பொறுமையாக கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? அவரை இந்த ஊரில் உள்ள முதியோர் இல்லத்திலேயே பணம் கட்டி நல்ல வசதியாக இருக்கும்படியே சேர்த்து விடுவோமா? வாரம் வாரம் நாம் போய் பார்த்துக்கலாம். அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து விடலாம். அங்கே அவருக்கு நிறைய நண்பர்களும் கிடைப்பார்கள். அவரும் சந்தோஷமாக இருப்பார். முதியோர் இல்லத்தில் போய் எப்படி கவி இப்படியெல்லாம் சொல்றியே? இது நல்லாவா இருக்கு என்று தடுமாறினான் பத்ரன். வார்த்தைகளுக்கு இதில் என்னங்க தப்பு இருக்குது? இப்போ நமக்கு குழந்தை பிறந்து பெரியவனானா வெளியூரில் பள்ளியில் சேர்க்க வேணும்னு நினச்சா நாம் என்ன செய்வோம்? ஒரு ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விடுவோம் தானே? அதுவும் இதே போல தான். என் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதும் நம்ம பையனை ஹாஸ்டலில் சேர்க்கறதும் ஒன்றா உனக்கு? என்ன நீங்கள், நான் எது சொன்னாலும் ஏடா கூடமா ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, நான் உங்கள் கூட தனியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியாதுன்னு சொன்னால் இனிமே என்கிட்டயே வராதிங்க. உங்களுக்கு இனிமேல் தனி படுக்க தான் என்று அவனை தள்ளி விட்டுவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள் கவிதா. அவள் உடல் தந்த சூட்டில் குளிர்ந்து போயிருந்த அவனது உடல் சட்டென்று அவள் விலகி படுக்கவும் துடி துடித்து போனது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிற கவி? இந்த விஷயத்த நாளைக்கு பேசிக்கலாமே. இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். வாடா, நீ சொல்கிற மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று கொஞ்சிக்கொண்டே அவளை திருப்பி அவன் மேல் போட்டு படர்ந்தான் பத்ரன். காலையில் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த கவிதாவின் காதுகளில் ஹாலில் நடக்கவிருக்கும் உரையாடலுக்காக தன்னை தீட்டி கொண்டு காத்து கிடந்தது. மெல்ல எழுந்து குளித்து முடித்து ஹாலுக்கு வந்த பத்ரனுக்கு தன் அப்பாவிடம் எப்படி விஷயத்தை சொல்வது என்று தடுமாறிக்கொண்டே இருந்தான். என்னப்பா பத்ரா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்டார் ஆறுமுகம். அப்பா, உங்களுக்கு இங்கே தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா? அதனால் என்னப்பா, நான் தனியாக இருக்க போர் அடிக்குதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா? ஏன், நீயும் மருமகளும் என் கூட தானே இருக்கிறீங்க. ஏன், வேறு எங்கேயாவது ஊருக்கு ஏதாவது போகிற மாதிரி ஐடியா இருக்கா? அப்படி என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் என்ன சின்ன குழந்தையா, தனியாக இருக்க மாட்டேனா?
எனக்கு போர் அடித்தா பக்கத்தில் தானே இருக்கிறான் பாலையா, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் பொழுது ஓடி போயிட போகுது என்று அப்பாவை இடைமறித்தான் பத்ரன். இல்லைப்பா, உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சமைக்க என்று தடுமாற, அட என்னடா நீ மறந்துட்டியா, நீ என் சமையலில் தானே நீயே வளர்ந்த. அப்போ அது சரிப்பா வந்துப்பா என்று பத்ரன் இன்னும் இழுத்து கொண்டே இருக்க கடுப்பாகி போன கவிதா சட் என்று சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள். என்னங்க நீங்கள் சும்மா வந்து போயின்னு இழுத்து கொண்டே இருக்கிறீங்க, பட்டுன்னு மாமாவுக்கு புரிகிற மாதிரி விஷயத்த சொல்லுங்கன்னா மாமா நம்மளை புரிஞ்சுப்பாரு என்று சொன்னாள். அட நீ தான் சொல்லம்மா என்ன விஷயம்னு என்று தூண்டில் போட்டார் ஆறுமுகம். அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கொஞ்ச நாள் முதியோர் இல்லத்தில் இருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். கொஞ்ச நாள் தான் மாமா, அப்புறம் உங்களை எங்கள் கூடவே அழைச்சிட்டு வந்து வச்சுக்குவோம். அதை சொல்லத்தான் இந்த மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கிறாரு உங்கள் மகன் என்று பட்டென்று போட்டு உடைத்தாள் கவிதா. ஓஹோ, அப்படியாப்பா விஷயம் என்று சொன்னவர் சிறிது நேரம் அமைதியாக யோசித்து கொண்டே இருந்தார். பின்னர் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். உங்கள் யோசனை சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் பாருப்பா, நான் 60 வருடங்களாக இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து விட்டேன். இது என் மனைவியும் நானும் ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்த வீடு இல்லையா, அதனால் எனக்கு இந்த வீட்டையும் தோட்டத்தையும் விட்டுவிட்டு போக மனசே வரவில்லை. நீங்கள் 2 பேரும் வேண்டுமானால் டவுன் பக்கம் சென்று வாடகைக்கு குடியிருந்து கொள்ளுங்களேன் என்று சொன்னார். கவிதாவுக்கோ திக்கென்று ஆனது. எப்படி எப்படி, இவ்வளோ பெரிய வீட்டில் 5 ஏக்கர் நிலத்திலும் தனியாக உட்கார்ந்து ஆள வேண்டுமென்று இந்த கிழவனுக்கு எத்தனை பேராசைப்பார், இவனை சும்மா விடக்கூடாது, இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தான் மறுவேளை பார்க்கணும் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டாள். அது எப்படி மாமா, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கணும், நாங்கள் வாடகை வீட்டில் கஷ்டப்படணுமா என்று கவிதா கேட்டுக்கொண்டே கணவனை கண்களால் முறைத்து துணைக்கு அழைத்தாள். அதை புரிந்து கொண்ட பத்ரனும், அதுதானப்பா நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமாப்படுதா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே பாலையா பேத்தி தீயாவை சுமந்து கொண்டு அவளுக்கு வேடிக்கை காட்டியபடியே அறுமுகத்தின் வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் அங்கே ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவியது. வீட்டின் இறுக்கத்தை புரிந்து கொண்டார் பாலையா. வாடா வா, வந்து இப்படி உட்காரு, இங்கே ஒரு பஞ்சாயத்து போய் கொண்டிருக்குது, வந்து நீயும் கேட்டு ஒரு தீர்ப்பை சொல்லு என்று சொல்லிக்கொண்டே தியா குட்டி வாடா இந்த தாத்தா கிட்ட என்று கை நீட்டினார். தியாவும் பொக்கை வாய் மலர தாவி கொண்டு வந்தாள். அவரிடம், வசுவுக்கு வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் வேலைப்பா, எங்கே அவளை கண்டா தியா குட்டி அவள் இடுப்பை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறாளே, வர வர செல்லம் ஜாஸ்தியாக போயிடுச்சு இவளுக்கு, அதுதான் காத்தாட விளையாட்டு காட்டிக்கிட்டே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று சொன்னார் பாலையா. அப்படியா தியா குட்டி, அவ்வளோ சேட்டை பண்ணுதா என்று தியாவின் கால்கள் இரண்டையும் தூக்கி அதன் பிஞ்சு பாதங்களில் முத்தம் வைத்தார் ஆறுமுகம். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்க நின்று கொண்டிருந்தார்கள் கவிதாவும் பத்ரனும். என்னடா ஆறுமுகம், என்ன இங்கே பிரச்சனை என்று கேட்டார் பாலையா. அது ஒன்றும் இல்லடா, நான் இவர்களுக்கு பாரமாகிவிட்டேனா, கல்யாணமாகி புது மனைவி வந்த 10 நாள்லேயே என் மகனுக்கு நான் தேவையில்லாத பொருளாகிவிட்டேன், அதனால் என்னை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்க ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சிரித்தார் ஆறுமுகம். என்னடா பத்ரா, அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? ஆமாம் மாமா, உண்மைதான். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று கேளுங்களேன். அவர் எங்கள் இருவரையும் வேறு வீடு பார்த்து கொண்டு போக சொல்கிறார். அவர் மட்டும் இந்த வீட்டையும் சொத்தையும் தனியாக ஆண்டு அனுபவிப்பாராம். இது என்ன மாமா நியாயம் என்று கேளுங்கள் மாமா என்று படபடவென்று பொறிந்தான் பத்ரன் பாலையாவிடம். சட்டென்று யோசிக்காமல் சொன்னார் பாலையா. ஆமாம்டா, அவன் சொல்கிறதும் சரிதானே, உங்களுக்கு இவனோட இருக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் தான் வேறு இடம் பார்த்து கொண்டு போக வேண்டும், அதுதான் முறை என்றார். என்னது, இவ்வளவு வசதிகளையும் விட்டுவிட்டு நாங்கள் போய் வாடகை வீட்டில் ஒண்டி கொண்டு கஷ்டப்பட வேண்டுமா, என்ன நியாயம் இது? வயதான காலத்தில் சின்னஞ்சிறுசுகளுக்கு இடம் விட்டு ராமா கோவிந்தா என்று எங்கேயாவது போய் முடங்கி கொள்ளாமல் எங்களை வீட்டை விட்டு விரட்ட பார்க்கிறாரே, இந்த வயதிலும் இவருக்கு சொத்து மேல் இவ்வளவு ஆசை இருக்கக்கூடாது. காடு போகும் நேரத்தில் சொத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார், எவ்வளவு அசிங்கம் பாருங்க. பெத்த பையனுக்கு எழுதி கொடுத்து விட்டு நிம்மதியாக போகலாம் என்று இல்லாமல் இந்த வயதிலும் என்ன பேராசை பாருங்க களத்துக்கு என்று வாய்க்கு வந்ததை பொறிந்து கொட்டினாள் கவிதா. அவள் பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்ட பாலையா அர்த்த புஷ்டியுடன் ஆறுமுகத்தை ஒரு பார்வை பார்த்தார். ஆறுமுகம் தன் நண்பனை பார்த்து ஒரு கசந்த புன்னகை சிந்தினார். பாத்தியாடா, என் மகன் எவ்வளவு பாசக்கார பயலாக இருக்கிறான் என்று நீ கொடுத்து வச்சவன்டா, உன் மகனும் மகளும் உன்னை பாசத்தாலே குளிப்பாட்டுகிறாங்க. ஆனால் எனக்கு அது மட்டும் இல்லாமல் உனக்கு வாய்ச்ச மருமகளும்
அதற்கு மேல் உன்னிடம் பாசத்தை பொழிகிறாள். உன்னை தந்தையாக கூட பார்க்காமல் அதற்கு மேல் தெய்வத்தின் நிலையில் வைத்து பக்தியோடு பாசத்தை கொட்டுகிறாள். ஆனால் என் நிலையை பார்த்தாயா? என்னை சக மனிதனாக கூட நினைச்சு அன்பு பாராட்ட எனது மகனுக்கும் மருமகளுக்கும் விருப்பமில்லை என்று சொல்லும்போதே ஆறுமுகத்தின் கண்கள் கலங்கியது. ஆறுமுகம், நீ ஏண்டா கண் கலங்குற? உனக்காக என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் இருக்கிறேண்டா. எனக்கு பின்னாலும் என் குடும்பம் உனக்கு ஆதரவாக இருக்கும். நீ கவலையே படாத. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ கேட்பியா என்று ஆறுமுகத்தை பார்த்து கேட்டார் பாலையா. என்னடா சொல்லு, எதுவானாலும் செய்கிறேன் என்று தழுதழுத்தபடியே நண்பனின் கைகளை பற்றி கொண்டார் ஆறுமுகம். இந்த வீட்டை ஒரு அனாதை குழந்தைகளை காக்கும் இல்லமாக மாற்று. நிலத்தில் வரும் வரும்படியும் அந்த குழந்தைகளை பராமரிக்க செலவு செய்யலாம். என் மகனது கம்பெனியில் வரும் வருமானத்திலும் ஒரு பங்கை இந்த நலத்திட்டத்திற்காக நானும் செலவு செய்கிறேன். நாம் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த இல்லத்தை பராமரிக்கும் பொறுப்பு நம்முடையது. நம்ம காலத்துக்கு பின்னாடி என் மகன் செழியனும் மருமகள் வசுமதியும் அந்த பொறுப்பை நல்லா திறம்பட ஏற்று நடத்துவாங்க. நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். நீ சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம்டா, அப்படியே செஞ்சிடலாம். நீ நம்ம செழியன்கிட்ட சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு. நம்மளால் முடிந்தவரை ஒரு 4 குழந்தைகளையாவது ஆளாக்கி விட்டுட்டு செல்லலாம் என்றார். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த பத்ரன் கவிதாவுக்கு கோபத்தில் உடல் அனலாக கொதிக்க ஆரம்பித்தது. யார் வீட்டு சொத்தை யார் வாரி எறைப்பது? இவ்வளவு நாட்களாக உங்கள் மீது நான் நல்ல மரியாதை வைத்திருந்தேன் மாமா, அதை நீங்களே இன்று கெடுத்து கொண்டீர்கள். முதலில் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கள். இது எனக்கு சேர வேண்டிய சொத்து, அதை நீங்கள் திட்டம் போட்டு அமுக்க பார்க்கிறீர்களா? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில் 1000 பிரச்சனை இருக்கும், அதன் நடுவில் நுழைந்து நீங்கள் குளிர்காய பார்க்கிறீர்களா? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று காட்டு கத்தலாக கத்தினான். அதானே, இடத்த கொடுத்தா மடத்திய புடுங்கின கதையா இல்லை இருக்குது? வந்துட்டாரு பெருசா, கருத்து சொல்றேன்னு என்று எரிந்து விழுந்தபடியே முகத்தை தோளில் இடித்து கொண்டாள் மருமகள். ஆறுமுகத்துக்கு தன் நண்பனை சொல்லியதும் ஆவேசம் பொத்து கொண்டு வந்தது. குழந்தையை தூக்கி பாலையாவின் மடியில் வைத்துவிட்டு எழுந்து நின்றார். யாருடா இடத்த கொடுத்தா மடத்தப்படுங்கிறது? அது நீதாண்டா? என்னோட பாலையா இல்லை, உனக்கு நான் ஐயோ பாவம் என்று பார்த்தால் நீ என் மடத்தையே பிடுங்க பார்க்கிறாயா? என்னையே வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்கிறாயா என்று உடல் நடுங்க கோபத்தில் கொந்தளித்தார். டேய் ஆறுமுகம், டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இருடா என்று சொல்லியபடியே எழுந்து நண்பனின் தோள்களை ஆதரவாக அணைத்து கொண்டார் பாலையா. என்னப்பா பேசுறீங்க? நான் உங்க மகன், இந்த வீடு நிலம் எல்லாமே எனக்கு தானே சொந்தம். அவர் பாட்டுக்கு ஏதேதோ ஐடியா கொடுக்குறாரு, அதையும் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஆடிட்டுருக்குறீங்க. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி மண்டைய மண்டைய ஆட்டுறீங்களே, அதை பார்த்துக்கொட்டு என்னையும் சும்மா இருக்க சொல்கிறீங்களா என்று எகிரினான் பத்ரன். யார் உன்னை வேடிக்கை பார்க்க சொன்னாங்க? நீ உன் பொண்டாட்டியை அழைத்து கொண்டு கிளம்பு. உன்னை என்ஜினியரிங் வரை படிக்க வச்சுருக்கிறல்ல, ஆளாக்கி கல்யாணமும் செஞ்சு வச்சிட்டேன் இல்லையா, உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிடுச்சு. இனிமேல் நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு என்று சொன்ன ஆறுமுகத்தை பார்வையாலேயே எரித்து கொண்டு நின்றிருந்தார்கள் பத்ரனும் கவிதாவும். இதுதான் உங்கள் முடிவாப்பா? ஆமாம்டா, இன்னைக்கே உன் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு நீ கிளம்பு, உன் பொண்டாட்டியும் அழைத்து கொண்டு என்றார். ஆறுமுகம் அவனை இமைக்காமல் பார்த்தார். சொத்து உங்கள் பேரில் இருக்கு என்று தானே இப்படி ஆடுறீங்க நீங்கள்? இருங்க, கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த சொத்தையே உங்கள் கையிலிருந்து பிடுங்குறேனா இல்லையான்னு பாருங்க. அப்போ என்ன தான் செய்வீங்களோ என்று நானும் பார்க்கிறேன். இது பரம்பரை பரம்பரையாக வந்த சொத்து தானே, உங்களுக்கே இதில் இருக்க உரிமை இல்லாமல் பண்ணுகிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்று கூறி சவால் விட்டான். அவன் பேசியதை கேட்ட ஆறுமுகம் கடகடவென்று வாய்விட்டு சிரித்தார். டேய் ஆறுமுகம், அவசரப்படாத, பேசாம இரு என்று எச்சரிக்கை செய்தார் பாலையா. இன்னும் என்னடா பொறுமையாக இருக்கிறது? இவன் என் மேலே கேஸ் போடுவானா, சொத்தை வாங்குவானா, அதோட சேர்த்து என் மானத்தையும் வாங்குவானா? இதுக்குத்தான் ரோட்டோரமாக சாக்கடையில் கிடந்த இவனை எடுத்து வந்து சந்தனத்தை குளிப்பாட்டி வளர்த்தோமா நானும் லட்சுமியும்? அனாதியாக கிடந்த இவனை எடுத்து வந்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தா என் மேலேயே கேஸ் போடுவானாமில்ல? யார் அப்பன் சொத்துக்கு யார்டா கேஸ் போடுறது? பரம்பரையாமில்ல பரம்பரை, நீ எந்த பரம்பரையை சேர்ந்தவன் என்று யாருக்குமே தெரியாதுடா. அது தெரியுமா உனக்கு? ஏமா புண்ணியவதி, குடும்பத்துக்கு விளக்கேற்ற வந்தா பூஜை அறையில் தாம்மா விளக்கை ஏற்றணும். இப்படி வீட்டு கூரையில் ஏற்றி வீட்டையே பற்ற வைக்கக்கூடாது. மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்த உன்னை நான் மகளாக நடத்தினேன், ஆனால் நீ வசுமதி மாதிரி ஒன்றும்
குடும்பத்தை அரவணைச்சி பாசத்தோடு எடுத்து நடத்த வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் மனுஷத்தன்மையோடையாவது நடந்திருக்கலாம் இல்லையா? மனசே இல்லாத உன்கிட்ட போய் மனுஷத்தன்மையை பற்றி பேசுகிறேன் பாரு, நான் ஒரு மடையன்தான். சரி சரி பத்ரா, நீ யாரு, எங்கிருந்து எப்படி இந்த வீட்டுக்கு வந்த என்று இப்பொழுது நன்றாக தெரிந்து கொண்டாய்தானே? இனியும் நேரத்தை வீணடிக்காமல் ரெண்டு பேருமே பெட்டி படுக்கையை கட்டி கொண்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாருங்க. அப்புறம் உன்னை மாதிரி இன்னும் எத்தனையோ குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நான் உன்கிட்ட எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம தானே உன்னை வளர்த்து ஆளாக்கினேன். அதே மாதிரி நீயும் இதற்கு மேலேயும் என்னிடம் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம இந்த வீட்டை விட்டே கிளம்புங்க என்று கம்பீரமாக நிமிர்ந்து நின்று மார்புக்கு குறுக்கே கையை கட்டியபடி பிசிறடிக்காத குரலில் பேசி முடித்தார் ஆறுமுகம். தன் நண்பனின் கம்பீர நிமிர்வை பார்த்து பெருமை கொண்டார் பாலையா. உண்மை புரிந்து கொண்ட பத்ரன் தன்னை நினைத்து அருவறுப்பால் தலை குனிந்தான். எதுவும் பேசாமல் மனைவியை அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு வந்த நாட்களில் அந்த வீடு 5 அனாதை குழந்தைகளால் நிரம்பி ஆனந்த கூச்சல் போட்டது. அன்பு இல்லமாக உருமாறி நின்றது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம்.